எப்படி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வெயிட் லாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தையும் சேர்த்துருக்கேன், இதை எத்தனை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது வெத்தலை தான் எடுத்துக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வெத்தலை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னே சொன்னது. இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெத்தலையை நம்ம இன்டேக்காகவும் சரி, இல்லை தண்ணியில் கொதிக்க விட்டு இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்லையும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரே வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கிலோ இருந்தாலும் அதில் உங்களை பாதியாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த வெத்தலை வந்து ஒரு ஹைலைட்டானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் வெயிட் லாஸில் வந்து நம்ம வெத்தலை வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். கொழுப்புகள் அத்தனையும் கரைச்சி வியர்வை மூலியமாக வெளியேற்றி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு அற்புதமானது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூளை இன்டேக்காக எடுத்துக்கிறப்பையும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல இந்த மணிக்கு நம்ம ஆட் பண்ணி மஞ்சத்தூள் நம்ம எடுத்துக்குவோம், அப்படி பண்ணாலும் சரி நமக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் ஆட் பண்ண போகிறோம். மல்லி வந்து நமக்கு கொழுப்புகளை வந்து கரைச்சி சிறுநீர் மூலியமாக வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதைன்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் கரைச்சி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்லி வந்து. அடுத்து மல்லியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், சோம்பு தான் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம சீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை நம்ம காலைல வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல நிறைய ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கும். அதில் ஒன்று தான் வெயிட் லாஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான பொருளாக இருக்கும் இந்த சீரகம் வந்து. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பேனல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 1.5 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பேனல் எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மணிக்கு 2 நேரம் ட்ரிங்கில் போடும் போதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம்.
நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்து சோம்புவும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன்க்கு ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மல்லி தான் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சீரகத்தையும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் வந்து கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.